அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் பரபரப்பான இரண்டு சம்பவங்கள். கொஞ்சம் அமெரிக்காவுக்கு நிறைய கோபம் வந்துருச்சு, பரவாயில்ல. கோபம் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த என்ன மாதிரியான தாக்குதல், எத்தனை பேர் இழந்திருக்காங்க, அது இல்லாமல் பதில் நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்பட்டது, அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், பதிலுக்கு பதில், அதாவது டிட் பார் டேட். இன்று வந்து உக்ரைன் மீண்டும் ரஷ்யாவுக்குள்ளார அதே பதில் தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ என்ன மாதிரியான இழப்புகள், அதே சமயத்தில் காசா இஸ்ரேலுடைய பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அடுத்து போதாகரமாக சென்று கொண்டிருக்கிறது. அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் வீடியோ கொடுக்கலாம். நாளை ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்கள நியூ இயருக்கு. ஸோ அந்த ரெசல்யூஷனில் குறிப்பாக ஹெல்த், நம்ம உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்ற பேரில் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். நான் கூட ஃபஸ்ட்டு ஒரு 92-93 கிலோ இருந்தேங்க, இப்போ ஒரு 79 பக்கம் வந்துட்டேன். ஒரு மிராக்கல் மாதிரி ஒரு 4 மாதத்துக்குள்ளே அந்தளவுக்கு நான் குறைச்சிருக்கேன். ஸோ நான் எப்படி குறைச்சேன்றதை ஒரு 4-6 மாதம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மேபி இப்போ வரக்கூடிய நியூ இயரில் யாராவது ரெசல்யூஷன் இது மாதிரி நான் உடம்பை பார்த்துக்கணும், டெய்லியும் நான் கொஞ்சம் ரன்னிங் போகணும், வாக்கிங் போகணும், இல்லை ஜிம்முக்கு போகணுன்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி நம்ம உடம்பை எப்படி நம்ம பாதுகாக்கிறன்ற பேரில் ஒரு வீடியோ நாளைக்கு மேக் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுறேன் ஓரளவு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைய பதிவுகளை நம்ம பார்த்துடலாம். குறிப்பாக மிலை அவர்களை பற்றி நம்ம காலையில் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தோம் உங்ககிட்ட. விமானத்தில் தனிப்பட்ட முறையில் கமர்சியலில் மக்களோட மக்களாக பழகிறாரு அப்படின்னும்போது மீண்டும் அந்த வீடியோ பதிவு பாருங்கள். அந்த வீடியோ பதிவில் இருக்கும்போது ஹாரே ஹோரே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி கத்தனார். அது அவங்க லாங்குவேஜ் போல் அவர் கத்தனவுடனே மக்களும் வந்து ஹாரே ஹோரே அப்படின்ற மாதிரி அவங்களும் பதிலுக்கு கத்துறாங்களா. சரி, இன்னொரு வீடியோ பதிவு இதை மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அவர் விமானத்துக்கு ஏறதுக்கு முன்னாடி அவருடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்காங்கல்ல, செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து 100 கணக்கான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க. ஐயா, உங்கள் சிம்பிளிசிட்டிக்கு இதுதான் பேரா சொல்லுங்கள். ஏன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக செக்யூரிட்டி ஃபோர்ஸஸோடு போகிறாரே அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப எதிர்ப்பாயிடுச்சு. கிடைச்சா ஏதாவது ஒன்று நடந்துருமான்ற ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான். அப்போ என்ன கேள்வியை முன் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் நிஜமாகவே கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போனீங்க ரைட்டு தான், அதை கூட இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் யார், உங்கள் செக்யூரிட்டி ஃபுல்லாக புக் பண்ணி கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போகிறன்ற விளம்பரம் எங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரியான மொதல் விமர்சனத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா 100 கணக்கான கூட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸும் கமர்ஷியல் ஃப்ளைட்டில் சேர்த்து கூட்டு போயிருக்கீங்களே, நீங்கள் மட்டும் போனீங்களா இல்லை என்ன மாதிரி விளம்பரம் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியாயமாக தான் இருந்திருக்கும் இல்லை. சரி, இருந்தாலும் அவருக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க பரவாயில்ல. சரி, நம்மளும் டெய்லி மிலை அவர்களை பற்றி பேசிகிட்ருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னு சொன்னல, அதாவது 9 ஈரானியன் டார்கெட் அப்படின்றாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் மீது தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு முன்பு கேக்கு வெட்டி பயங்கர கொண்டாட்டம், ஹாப்பி பர்த்டே டு யூன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஹாப்பி பர்த்டே டார்கெட் அப்படின்ற மாதிரி. டார்கெட் அப்படின்னா 100 இலக்குகளை ரஷ்யானுடைய ரஷ்யான்னு வந்து பாருங்கள் அமெரிக்கானுடைய விமான தளங்கள், குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட விமான தளங்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்களே. சரி, குறிப்பாக சிரியா ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்களே, அதற்கு இன்று பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஈரானியன் பேக்கடு ஃபைட்டர்ஸ் நிச்சயம் வந்து இறந்திருப்பாங்க. நிறைய பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக சிரியானுடைய மீடியாக்கள் சொல்லியிருக்கிறது. அதே பென்டகன் தரப்பில் இன்னும் உறுதிப்படுத்தலை. ஆனால் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, எத்தனை பேர் இழப்புகள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு கடுமையான ஒரு தாக்குதல், அந்த கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணதற்கான ஒரு தாக்குதல். அதே போல் நேற்று நம்ம ரஷ்யா சராமரியான குண்டு மலைகளை ஒரு 5 நிலைகள் மீது தாக்கல் நடத்தியதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதில் நிறைய விஷயங்கள் வந்து முடிச்சுகள் அவிழ்ந்துருக்குங்க. அந்த முடிச்சுகள் அவிழ போகிறதுக்கு முன்னாடி இன்று உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, பதில் நடவடிக்கை. பெல்கிராட் பகுதி சுமார் 25 கிலோமீட்டர் தள்ளி உள்ள, அதாவது வந்து வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா உக்ரைன்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்கு இல்லையா, அந்த பெல்கிராட் பகுதிக்குள்ளார ஒரு கடுமையான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. 4 பேர் இழந்து போயிட்டாங்க, 2 குழந்தைகள் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிஃப்டில் நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் திருப்பி கொடுக்குறோன்ற மாதிரி உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. சரி, ரெண்டுத்துக்கும் சரியாக போச்சு இல்லை, அப்போ யாரையும் அரைக்கோவல் விட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பதிலுக்கு பதில் கொடுத்துட்டீங்க, டிட் பார் டேட் அப்படின்னு. இந்த டிட் பார் டேட்டையும் தாண்டி இன்னும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது ரஷ்யா.
வெயிட் அண்ட் சீன்ற அளவுக்கு மீண்டும் உக்ரைன் வந்து ஒரு மிரட்டு மிரட்டி இருக்கிறது. சரி, ரஷ்யா தரப்பில் இன்று மீண்டும் கியூவுக்குள்ளே நடத்திய தாக்குதல் நேற்றை விட இன்றைக்கு 14 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. அதைவிட உக்ரைனுடைய ஒரு சில மக்கள் வந்து, அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கொஞ்சம் ஸ்பை பர்சன்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்டாக எங்களுடைய மிலிட்டரி நிலைகள் அப்படின்னா, இவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் இப்போ பண்ணிகிட்ருக்காங்களா, நிறைய கம்பெனியோட டையப் வச்சு வெடிமருந்துகளையும் ஒரு சில ஆயுதங்கள்லாம் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, குறிப்பாக ட்ரோன் வந்து இவங்களே தயாரிக்கிறாங்க, யார், உக்ரைனுங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான நிலைகளை கரெக்டாக குறி வைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்று. ரெண்டாவது, கொஞ்சம் அமெரிக்கா கொடுத்த ஸ்கேல்பாக இருக்கட்டும், SCALP, அதே போல் ஸ்ட்ரோம் ஷேடோவாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. மொத்தம் 2-3 குடோன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குடோன் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னப்பா இது, இப்படி நம்ம கொடுத்த, அதாவது இது பிளான் எல்லாமே இப்போ நெக்ஸ்ட்டு 2024 அதான் உக்ரைன் ஒரு பிரமாணம் எடுத்தாங்க இல்லையா, கில் கில் அண்டு கில். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் குடோனை அடுக்கி வச்சுருந்தாங்களோ கரெக்டாக அந்த குடோனுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கூட சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருனா, 150 தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த 150 தாக்குதலில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அவங்க இறப்புகள் 15-17 பேர் தான் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சில மீடியாக்கள் 30 பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நிஜமாகவே இவ்வளோ தாக்குதல் நடந்திருந்தது அப்படின்னா இழப்புகள் வந்து நிச்சயம் 100 பேர்த்துக்கு மேலே இருந்திருக்கும். மெயினாக இந்த மாதிரியான இடங்களில் தான் தாக்கல் நடத்தப்பட்டது இருப்பதாக ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் குறிப்பு என்னவென்றால், நேற்று நடத்திய தாக்குதலில் உக்ரைனுடைய பேஸ்கெட் பால் பிளேயர் விக்டர் கோபோ ஜெட்சி அவர்கள் வந்து இறந்துருக்காங்க. இவர் வந்து கோச்சாக இருக்கிறாரு, அது இல்லாமல் மாஸ்டராகவும் இருக்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். ஸோ உக்ரைன் வந்து ரெட்டி பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் அடினா நாங்களும் திருப்பி அடிக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ரஷ்யான்னு பாருங்கள், இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்யூனிஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா, கான்யூனிஸ்ட் பகுதியில் எங்களோட முன்னேற்றங்கள் பெரிதளவு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி முன்னேற்றங்கள் நடக்கும்போது அவங்களுடைய மிக முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் பிடித்து விட்டோம். ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நவீன நக ஆயுதங்கள், தொடர்பு கொள்ள வேண்டிய சாதனங்கள் எல்லாமே நாங்கள் கைப்பற்றி விட்டதாக இன்று இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஹமாஸ் தரப்பில் இன்னும் பதில் எதுவுமே சொல்லலை, இல்லை அவங்க வெறும் வீடு மட்டும் தான் பிடிச்சிருக்காங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, பட் இன்னும் பதில் அறிக்கைகள் வந்து வெளியிடலை. பட் கான்யூனிஸ்ட் பகுதியில் கடுமையான தாக்குதல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னொரு தகவலை நான் அடிஷனலாக அவங்க கேட்ட அப்படி டைக்கர் அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். காரணம் என்ன அப்படின்னா, டமாக்கஸ் பகுதியில் ஆக்சுவலாக நேற்று தாக்குதல் நடத்துச்சு இல்லையா, இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய டமாக்கஸ் பகுதியில் அந்த தாக்குதலில் நாம் காலையில் ரவிக்குமார் ஆர்கேச்சாரில் கூட சொல்லியிருந்தேன், 11 ஈரானுடைய முக்கிய கமாண்டர் அங்கே ஒரு ரகசிய கூட்டம் குசுன்னு பேசிக்கிறாங்க, சுற்றியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு உள்ளே விழுந்து வெடித்திருக்கும் போல். ஸோ அந்த இடத்துல விழுந்து வெடித்த உடனே ஒரு 11-12 பேர் மிக முக்கியமான நபர்கள் இறந்து விட்டதாக வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி ஈரான் தரப்பில் உறுதிப்படுத்திட்டாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய தாக்குதல், அதாவது 10 கெய்டட் பாம்ஸ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட பேண்டசீர் எஸ்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த பேண்டசீர் எஸ் அப்படின்னா மேலே வரும்போது பதில் தாக்குதல் நடத்தி செயலிழக்க வைக்கிறது இல்லையா. ஸோ இது மூலயமா வந்து கைடட் பாம்ஸ், 10 கைடட் பாம்ஸும் 3 க்ரூஷியல் மிசைல்ஸும் வந்து ஷூட் அவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரெடிட், நாங்கள் அங்கே வாங்கி வச்சதுனால இழப்புகளை கொஞ்சம் தவிர்த்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக டமாக்கஸ் பகுதியில், அந்த டமாக்கஸ் பகுதியில் ஸோ ரஷ்யா கொடுத்த வான்வெளி தாக்குதல் பெரிய அளவுக்கு ஒதுங்கியிருப்பதாகவும் இந்த இடத்துல கூறியிருக்கிறாங்க. அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இவரானர். இன்னொரு விஷயம், இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா, இந்த அம்மாவை பெரிய அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயம், மியா ஸ்கீம் அவர்கள். இந்த மியா குட்டின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது, இந்த மியா ஸ்கீம் அவர்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, கை உடஞ்சி இருக்கும்போது மொதல் வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. ஆஸ்டேஜியஸாக, அதாவது அம்மாஸ் தரப்பில் இவங்கள பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போகும்போது, என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக பார்த்துக்கிறாங்கன்னு மொதல் வீடியோ விட்டை வெளியிட்டாங்களா. ரெண்டாவது வீடியோ என்னென்னா, கிட்டத்தட்ட அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் வந்து என்னை அப்படியே இந்த ரோஜா இதழ்கள் கீழே விழாதவாறு
பொன் போல் என்னை பாதுகாத்தார்கள், அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அமாஸ் தரப்பில் வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்களா. அது இல்லாமல் வெரி குட், அவங்களாம் வந்து குட் ஹியூமனிட்டி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அங்கேருந்து ரிலீஸ் பண்ண எல்லா மக்களும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து மது மயக்கத்தில் இருந்ததினால், அதாவது வெளியேறும்போது ஒரு விதமான டோப்பிங் மாதிரி கொடுத்து அவங்கள சந்தோஷ மனநிலையில் அப்படியே எதை எதை சொன்னாலும் சிரிச்சுட்டே இருக்கிற மனநிலை மாதிரி அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இன்று வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹோலோகோஸ்ட் மாதிரி வந்து நடத்தியிருக்காங்க ஒரு மாதிரி, அது ஒரு ரப்பிஷாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ட்ரீட்மெண்ட், அது இல்லாமல் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போதுனா ஒரு பெயின் கில்லர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே மர மர வரன்னு அறுத்து பண்ணி நம்ம ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு சின்ன பையன், தங்கச்சியோட வயசு கூட இருக்காது, என்கிட்ட வந்து அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணி தான் சாக்கணும்னு சொல்லிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணான்ற மாதிரியான தகவல்களை கூறியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது ஆஸ்டேஜியஸ் வெளியே வந்தவங்க எல்லாமே வந்து அமாஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் பட்சத்தில் இது எங்கே போய் சப்மிட் பண்ணுவாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இன்று அமாஸ் தரப்பில் ஒரு மிகப்பெரிய கூடான கோடி நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைல் பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் மிகப்பெரிய இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு வந்து மரண தண்டனையை விதிக்க வேண்டும்ன்ற அளவுக்குலாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரியான வழக்குகள் பெரு உதவியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ ஆனால் இந்த அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி தனது நாட்டுக்காக வந்து சொல்ல வைக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் வந்து கசிந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இஸ்ரேலினுடைய மீடியாக்கள் இதை வந்து ஒரு உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த வார்த்தையை மட்டும். ஏன்னா இஸ்ரேலினுடைய மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 80% தாக்குதல் ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேல் நிலைகள் மீது ட்ரை பண்ணுறாங்க சார், 100% ட்ரை பண்ணல, 80% அவங்க நிலைகள் மீதே விழுந்து வெடித்து விடுகிறது, மீது 20% தான் எங்கள் நிலைகள் வருது, அதையும் நாங்கள் சுட்டு வீழ்த்துக்கிறோம், இது வந்து எங்களுக்கு கிடைத்த மாறுபேர் வெற்றை ஒரே அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த செபா ஃபார்ம்ஸ் அப்படின்றது வரைபடத்தில், அந்த செபா ஃபார்ம்ஸில் ஒரு அதாவது என்னென்னா, பாம் பிளான்ட் மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோடர் பெரிய அளவுக்கு விழுந்து வெடித்திருப்பதாக ஹெஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள், அதாவது ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் விழுந்து வெடித்ததா இல்லை அவங்க ஏதாவது குடோன் மாதிரி வச்சு இருந்து விழுந்து வெடித்ததா என்று தெரியல. ஸோ அந்த இடத்துல அசம்பாவிதமான சத்தம் வந்திருந்தது அப்படின்ற மாதிரி ஹெஸ்புல்லா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் எமினி ஹவுதிஸோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, மீண்டும் ஒரு தடவை வந்து அமெரிக்கா வந்து எனிமீஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்துட்டே இருக்கிறனால எங்களுடைய எனிமி லிஸ்ட்டில் நீங்கள் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கான பதில் நடவடிக்கைகள் நிச்சயம் இருக்கும், எமினி ஹவுதிஸ் இருக்காங்கன்ற மாதிரியான தகவல், மிக கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவிற்கு. ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமாஸ் தரப்பில் 21,300 மக்கள் வந்து 84வது நாளில் இதுவரை வந்து இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவலையும் சொல்லிட்டு, இந்த பக்கம் எமினி ஹவுதிஸ் என்ன மாதிரியான தகவலை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, நம்ம ஏற்கனவே லேண்ட் காரிடர் சொல்லியிருந்தோம், இஸ்ரேலிருந்து ஜோர்டன் வழியாக, ஜோர்டன்னா ஹமான் அதனுடைய தலைநகர், அது பக்கத்தில் அப்படியே வந்ததுன்னா சவுதி அரேபியாவோட ரியாத் வழியாக கடந்து பக்ரைன் தேவைன்னா பக்ரைனில் போய் கனெக்ட் பண்ணிப்பாங்க, அந்த ரோடு க்ரீன் கலரில் போட்டிருக்கு, அப்படியே யூஏஇலேருந்து தேவைன்னா ஓமன், அப்படி இல்லைன்னா துபாய்க்கு போயிட்டு அந்த எண்டில் அதாவது கப்பல் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது ரெட் சீ கடல் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய கடற்பகுதியில் கொண்டு வந்து ஈஸியாக இந்த வழியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த வழி யூஸ் பண்ணுறதுனால ஜோர்டன், சவுதி அரேபியா, யூஏஇ இது மூன்றுமே வந்து கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும், நாங்கள் இதுக்கு தடை விதிச்சிட்டோம், இந்த தடை விதிச்சதுனால நீங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடாது, லேண்ட் கார்டரை உதவி செய்யக்கூடாது என்று கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதை இந்த அடி அதுக்கான ட்ராவல் பொசிஷன் இருக்கான்னா இருக்குது. காசா பகுதிக்குள்ளார பொறுத்த வரைக்கும் 65% ஸ்கூல் வந்து ஆல்மோஸ்ட் காலி, 30% வீடுகள் மொத்தமாக வந்து காலியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் வரைபடத்தை கூட பாருங்கள், இந்த பிஃபோர் ஆஃப்டர் வரைபடத்தில் 70% ஆஃப் நார்த்தன் காசானுடைய ஹோம், 50% ஆஃப் பில்டிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. ஃபைனலாக அமாஸ் தரப்பில் சொல்லப்படுகிற விஷயங்கள் என்னென்னா, தொடர்ந்து வதந்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது, நாங்கள் கைதிகளை பரிமாறிக்க போகிறோம், வார் நிறுத்தத்தை வந்து நாங்கள் ஓகே பண்ணுறோன்னு சொன்னாங்க, அது தவறான தகவல்கள், நாங்கள் ஒருபோதும் இதுவரை இன்னும் ஒற்றுக்கொள்ளவில்லை, முழுமையான வார் நிறுத்தம் வந்தால் மட்டுமே நாங்கள் சிறை கைதிகளை பரிமாறிக்கொள்ளோம், அதுவரை கிடையாது. ஸோ தவறான தகவல்களை பரப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை நாங்கள் எதிர்க்கிறோம், வன்மையாக எதிர்க்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ் காங்கிரஸ் ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க, குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, யூனிவர்சிட்டியில் குறிப்பாக அமாஸுக்கு ஆதரவான போராட்டங்கள், அது இல்லாமல் அங்கே யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய
ஜூஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தாக்கப்படுறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதுனால பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்களில் படிக்கிற வேலையை தவிர மீதி இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு லாவை கொண்டு வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக தடுங்க. குறிப்பாக வந்து அதாவது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபெடரல் சிவில் ரைட் லா வந்து நீங்கள் கொண்டு வாங்க, இது கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ படிக்கிறத தவிர மற்ற இடத்துல நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்குள்ளார. இருந்தாலும் போராட்டங்கள் குறையுமா என்றால் குறையவில்லை. அதே போல் பென்டகன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, கம்பெனிஸ்னால் அந்த ஆயுத ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டு க்ரீன் டிக் இப்படி டிக் பண்ணிவிட்டாங்க எக்ஸல் சீட்டில். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இதுக்கப்புறம் எங்களோட பர்மிஷன் தேவையில்ல, நீங்கள் இஸ்ரேலுக்கு டைரெக்டாகவே சேல்ஸ் பண்ணிக்கலான்னு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நாட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஆயுதங்களை வாங்க முடியும். நீ எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக கம்பெனி வந்து இன்னொரு நாட்டுக்கு சேல்ஸ் பண்ண மாட்டாங்க, இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவசர கால போர்க்கால அடிப்படையில் எங்களுடைய உத்தரவுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரியான உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் யூஎஸ் காங்கிரஸ் எல்லாம் மற்ற யாருமே திடீர்னு ஒத்துக்கலன்னும் போது இங்கே டைரெக்டாக அங்கே கம்பெனிக்கிட்ட டையப் வச்சு அவங்க வாங்கிக்குவாங்க இல்லையா. ஸோ இது அதனால தான் இந்த அமாஸ் தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்பை பல் ஒன்று இந்த அமெரிக்காவுக்கு மேலே பறந்து ஒன்று கூட சுட்டு வீழ்த்தினாங்க, தைவானுக்கு மேலே அடிக்கடி போயிட்டு இந்த பாத்ரூம் எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய ஸ்பை பல் ஒன்று கதை இருக்குல்ல, அந்த கதை முடிஞ்ச பாடு இல்லைங்க போங்க, நம்மளுக்கே கஷ்டமாக தாங்கிறது சொல்கிறது. இருந்தாலும் பாருங்கள், இந்த ஸ்பை பல் ஒன்று வந்து சீனா பறக்க விடுறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய நெட்வொர்க்கே யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அமெரிக்காவுடைய நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி அவங்க உளவு தகவலே சேகரிச்சிருக்காங்கன்னா சீனா எப்படி ஏற்பட்ட ஆளுங்களாக இருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டு தான், ஏதாவது ஒன்று எடுங்க பாஸ், ஏதாவது ஒன்று எடுங்க, சும்மா வாயிலே சொல்லிகிட்டு இருக்காதிங்க சரிங்களா. போலந்து பாருங்கள், அப்படியே கண்ணில் வெள்ளக்கண்ணை ஊற்றி வந்து தேடிட்டு இருக்காங்களாம். இந்த இடத்துல இந்த டைலாக்கு மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருங்க, ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட கூட கேள்வி கேட்குறேன். அது என்னங்க, கண்ணில் விளக்கண்ணை ஊற்றினா கண்ணு எரியுதுங்க, மங்கில தான் தெரியும், அது எப்படிங்க விளக்கண்ணை ஊற்றி தேடுறாங்கன்னு ஏன் அந்த டைலாக்கை சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, நானும் பாரு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, போலந்துக்குள்ளே பார்டருக்குள்ளே வேறு ஏதாவது மர்ம பொருள் விழுந்து வெடித்து ரஷ்யா தாக்கல் நடத்தி விழுந்து வெடித்திருக்கிறதான்ற மாதிரியான தேடுதல் வேட்டையில் கடுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது ஒன்றுமே இப்போதைய தகவல் சுட சுட செய்திகள் என்றால் அது உக்ரைன் நடத்திய தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கசகஸ்தான் என்ன பண்ணுறாங்க, தாலிபான்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷனாக வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்த தாலிபன்களை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் ஏன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அதுக்கான அங்கீகாரங்களை கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் ஓகே வெரி குட்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. துருக்கி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 19 அதாவது ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய நபர்களை வந்து ஒரே சமயத்தில் கைது பண்ணியிருக்காங்களாம். கைது பண்ணனா அவங்க துருக்கிக்குள்ளார ஒரு சில அசம்பாவிதங்கள் நிகழ்த்துவதற்காக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டு தான், துருக்கிக்கும் ஐஎஸ்ஐஎஸுக்கும் ரொம்ப லிங்க்குங்க, துருக்கிக்கும் குர்திஸுக்கும் தான் ஆகாது, குர்திஸ் வந்து ஐஎஸ்ஐஎஸுக்கு ஆகாது. குர்திஸ் ஐஎஸ்ஐஎஸை தாக்கிறதுனால தான் மறைமுகமாக இவங்க அவங்களை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க அந்த இயக்கங்களை அந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கங்களை நாங்கள் கைது பண்ணிட்டுருமா சொல்கிறாங்க, இதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் தகவல்கள் அது கசிந்து கொண்டிருக்கிறது. ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதிங்க, நிறைவு பகுதியில் அமெரிக்கா வந்து இந்த பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோ டாலர் அப்படின்னா இந்த ஆயில் நம்ம பெரும்பாலும் வாங்குறாங்க இல்லையா, அந்த ஆயில் வாங்கும்போது டாலர் கொடுத்து தான் வாங்குவாங்க. பட் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஏற்படுத்திய முடிவுனால இப்போ சவுதி அரேபியா உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறதுனால இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 45% இருக்கக்கூடிய வேர்ல்டு ரிசர்வ் எல்லாமே இவங்கக்கிட்ட வருது. அப்படி பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கிட்ட வரும்போது இவங்க எல்லாமே கம்பல்சரி டாலரில் மட்டும்தான் நம்ம டாலர் இல்லாமல் அந்தந்த நாணய மதிப்பில் தான் ஏற்றுமதி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் ஏற்கனவே 20% பெட்ரோ டாலர் அதாவது டாலர் இல்லாத டிரான்சேக்ஷன் கொண்டு வராங்க. இன்னொரு 45% வந்தது அப்படின்னா அந்த டி டாலரைசேஷனோட ஆக்சலரேஷன் அதாவது வேகமாக நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஒரு வரைபடத்தை கூட பாருங்கள், அந்த நீல கலர் இருக்குல்ல அது வந்து ரஷ்யா கிட்ட 2021 வாங்கினது. இன்னொரு காக்கியாளர் மாதிரி இருக்குல்ல
அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 2023 வாங்கினது. ஸோ சீனா ஏற்கனவே 2021 பெருசாக வாங்கியிருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதே யூரோப் யூனியன் பாருங்கள், 2021 அதிகமாக வாங்கியிருக்காங்க, 2023 கொஞ்சம் குறையாக வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்தியா பாருங்கள், 2021-23 அதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்காங்க. எல்லாமே வந்து இந்தியா வந்து சரி பண்ணி விட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. அதே போல் இந்தியாவும் இந்த பக்கம் ரஷ்யாவும் வந்து பெரிய அளவுக்கான அந்த ரோபோஸ்ட் க்ரோத் வந்து பெரிய அளவுக்கு, அதாவது ஆயுதங்கள் தயாரிக்கிறது மீது டெக்னாலஜிக்கலாக நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு இருப்பதாக புடின் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஃபைனலாக ஒரே ஒரு வார்த்தை தாங்க, நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் வெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற கடன் வந்து வட்டியோடு கிடைக்கும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பெரிய ஏதோ ஒரு கடன் கொடுக்குற ஆள் வந்து நம்ம கொடுக்குற ஆள் சுத்த டம்மி பீஸு, காசே வரான்னு தெரிஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆள் வளருவார் வளர மாட்டார், நீங்களே சொல்லுங்கள், காலியாகிட்டு வருவார். பணம் கொடுத்து ஒரு கரெக்டாக இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ யூரோப், அதாவது ஒரு 0% ஹெல்த்தியஸ்ட் கண்ட்ரி எதிரான பகுதிக்கு உக்ரைன் தான், கொடுத்தா வராதுன்னு தெரியும். அதையும் மீறி நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உங்கள் தலையில் ஓவர் பர்டன் ஏற்றிக்கிறீங்க. இது நாளைக்கு உக்ரைன் வீழ்ச்சி வருதில்லை, யூரோப் யூனியன் வீழ்ச்சி வரும் என்று யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம பொருளாதாரத்தை சீர்குலைச்சிடாதீங்க சாமி, அடுத்த 2-3 காலி பண்ணிடாதீங்க. ரஷ்யாவை எதிர்க்கிறன்ற பேரில் நம்மளை வீழ்த்திடாதீங்கிற ஒரு ஃபைனல் ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இருந்தாலும் உக்ரைனுக்கான நிதிகளை கொடுப்பதற்கான வேலைகள் மும்முரமாக இருக்கிறது. யூரோப்பின் ஏதாவது ஒரு வழியில் COVID-19 ஃபண்ட் அப்படின்னு ஒரு புதுசாக கிரியேட் பண்ணி அந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே கொடுக்கலாம் உக்ரைனுக்கு. அந்த மாதிரி புதிய புதிய எசக புசுக்கான வேலைகள்லாம் தயார் செய்து உக்ரைனுக்கு எந்த வழியில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் எல்லா சந்திலையும் உள்ள ஓடி வந்து ஹங்கேரி தடுத்து கொண்டு இருக்கிறது. ஹங்கேரி இப்போ ப்ளஸ் வந்து ஸ்லோவாக்கியாவும் சேர்ந்து தான். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஸோ மச், எல்லாம் நன்றி, வணக்கம்.